வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், டிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கத்திரிக்காய் கிரேவி பண்ணுறதுக்கு சின்ன கத்திரிக்காயாக 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இதில் மசால் வந்து ஸ்டஃப் பண்ணி கிரேவி பண்ண போகிறோம். சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி அளவு உரித்து எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி, சின்னதாக 2 தக்காளி, பெருசுனா 1 தக்காளி போதும். தேவையான மசால் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், இது ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, வேர்க்கடலை இதில் 1 ஸ்பூன், அதே ஸ்பூனில் எள்ளு 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் தேங்காய், எல்லாமே இதில் 1 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். இப்போ தேங்காயை வறுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றாமல் அந்த ஈரப்பதம் போகிறதுக்காக தேங்காயை வறுக்க போகிறோம். தேங்காயில் இருக்க அந்த ஈரம் போயிடுச்சு. இதில் நம்ம எள்ளும் கடலையும் சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சு தான் வறுக்கிறேன், இல்லைன்னா கருகும், அதனால சிம்மில் தான் இருக்கு அடுப்பு. வறுத்தாச்சு, இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். வறுத்தாச்சு, ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஆட்டும், இதை பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ தேங்காய் எள்ளு வேர்க்கடலை 3 வறுத்துருக்கோம், அதை இப்போ பவுடர் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றாமல் பவுடர் பண்ணியிருக்கேன், அதை நம்ம இதில் மாற்றிக்கலாம். அடுத்து தக்காளி அரைச்சு பேஸ்ட் பண்ணிக்கலாம். 2 தக்காளி அதையும் அரைச்சாச்சு. இப்போ அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சிட்டோம். தேங்காய் எள்ளு வேர்க்கடலையாக பவுடர் பண்ணி எடுத்தாச்சு, தக்காளி அரைச்சாச்சு. இந்த பவுடர் பண்ண தேங்காய் எள்ளு கடலையில் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் கொஞ்சம், காரம் கூட இனி சேர்த்து தண்ணி கொஞ்சமாக இது ஒன்றா கலந்துக்கலாம். இது கூட நம்ம கிரேவிக்கு தேவையான உப்பை இதுலேயே சேர்த்துடலாம். கலந்தாச்சு, தேங்காய் மசால் உப்பு எல்லாம் ஒன்றா கலந்து வச்சுருக்கோம். அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ கத்திரிக்காயை இப்படி முழுசாகவே இருக்கணும், இந்த காம்பெல்லாம் வெட்ட தேவையில்லை. அப்படி இந்த காம்பு வேண்டாம்னா இப்படி கொஞ்சம் மட்டும் முனியில் வெட்டிட்டா போதும். வெட்ட தேவையில்லை இருந்தாலும் சொல்கிறேன். அதில் இப்படி கத்திரிக்காயை 4 கீறிக்கலாம். இது போல் இந்த மாதிரி 4 கத்திரிக்காயை வெட்டிக்கலாம். எல்லா கத்திரிக்காவும் இது போல் கட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்னா, இந்த மசாலை கத்திரிக்காய்க்கு உள்ள ஸ்டஃப் பண்ணணும். உள்ள இதுக்குள்ள அது ஃபுல்லாக நிறைக்கிற மாதிரி கத்திரிக்காய் ஃபுல்லாக போடணும். நெல் போட்டு நிறைச்சிட்டு தனியாக வச்சிடலாம். கத்திரிக்காயில் மசால் எல்லாம் ஃபில் பண்ணி வச்சாச்சு. இந்த மசால் வேஸ்ட்டு, இந்த மசால் மீதியாக இருக்கும். இந்த மசாலை வந்து நம்ம தாளித்ததுக்கப்புறம் அதில் போட்டுடலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சிடலாம். வெங்காயம் ரெடியாக இருக்குது, தக்காளி ரெடியாக இருக்குது, கத்திரிக்காய் மசால் போட்டு ரெடியாக இருக்குது, இந்த மசாலும் ரெடியாக இருக்குது. இப்போ தாளித்து விடலாம் கிரேவி. குக்கரில் எண்ணெய் காஞ்சிருச்சு. குக்கரில் தான் செய்யணும்னு இல்லை, நம்ம வடைச்சட்டியில் ஏதாவது நான்ஸ்டிக் பேன் இதில் இதில் என்னாலும் செஞ்சுக்கலாம். நான் குக்கரில் பண்ணுறேன். எண்ணெய் காஞ்சதும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, அதே அளவுக்கு ஜீரகம், கருவேப்பிலை,
வெங்காயம், வெங்காயம் வதங்கிடுச்சு, தக்காளி சேர்த்துக்கலாம், அடுத்து கத்திரிக்காய் சேர்த்துடலாம். போட்டு சும்மா ஒரு கிளறிட்டு மசாலா இதில் சேர்த்துடலாம். மீடியா இருக்குல்ல அது மசாலா, மசாலா போட்டு லைட்டாக கிளறி விடணும். ரொம்ப போட்டு ரொம்ப கிளறி விடக்கூடாது. கத்திரிக்காய் வந்து தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும், அதனால் மெதுவாக பிரட்டி விடணும். இப்போது கிரேவிக்கு தேவையான தண்ணி ஊற்றிடலாம். இது தக்காளி அரைச்சது, அதனால் போதும், அவ்வளோதான். ஒரு கிளாஸ் அளவுக்கு தான் தண்ணி ஊற்றியிருக்கேன். உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது, உப்பு பத்தலைன்னா கூட உப்பு இப்போ சேர்த்துக்கலாம், கரெக்டாக இருக்குது. இப்போ குக்கர் மூடி வச்சிடலாம். குக்கர் மூடி நான் இதில் ஒரு விசில் விட போகிறேன். விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டேன். கத்திரிக்காய் வந்து ரொம்ப நேரம் ஆகாது வேகிறதுக்கு, சீக்கிரமாக வெந்துடும், அதனால் நான் ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ண போகிறேன். பாத்திரத்தில் இருந்தால் நல்லா வேக வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எண்ணெய் தெளிஞ்சு வரும், அப்போ இறக்கணும். இப்போ குக்கர் மூடி வச்சிட்டேன். கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இது போல் கத்திரிக்காய் கிரேவி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணும்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.